உலகினையே இயங்க வைக்கும் அன்பன்னும் உயிரின் அடிப்படை ஆதாரமாக செயல்படும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். செல்வ ராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக தொடராக வழங்கி வருகிறோம். இந்த ராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் 210வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வ ராமாயண காவியத்தின் 211வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வ ராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் சனகனின் கருத்தை அனைவரும் ஏற்று மகிழ்ச்சி அடைதல். பாடல் எண் 211. சனகன் உள்ளம் அக்கருத்தா சந்தனம் போல் மனம் வீச அனைவருமே அவன் கருத்தை ஆதரிக்கும் குணம் வீச வனப்பு நெஞ்ச தம்பியரும் பலம் பேசும் மனம் வீச கணவனல் போல் கண்ணியரும் காதல் ஊற்றின் தினம் வீச. இதுவே அந்த 211வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். சனகன் உள்ளம் அக்கருத்தால் சந்தனம் போல் மனம் வீச என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம். குசத்துவசனின் மக்களான மூவரை ராம சகோதரர்கள் மூவரும் மனம் புரிய வேண்டும் என்று சனக மன்னன் வெளிப்படுத்திய அக்கருத்தின் மூலம் அங்கே உண்மை கொண்ட உள்ளத்தின் நேர்மையான எதிர்பார்ப்பே வெளிப்பட்ட காரணத்தால் அந்த உண்மையான உள்ளத்தின் வெளிப்பாடு அங்கே சந்தனம் போல் மனம் வீசியது. அனைவருமே அவன் கருத்தை ஆதரிக்கும் குணம் வீச என்ற வரிக்கான விளக்கம். அத்துடன் சனக மன்னனின் நேர்மையான உள்ளம் வெளிப்படுத்திய அந்த சந்தன மனம் போன்ற தன்மை கொண்ட கருத்தினை அங்கிருந்த அனைவரும் கூட தாமும் ஆதரித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்ட தமது மேன்மையான குணத்தின் மனத்தையும் வீசினர். வனப்பு நெஞ்ச தம்பியரும் பலம் பேசும் மனம் வீச என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம். அவர்களுடன் அங்கே இருந்த வனப்பு என்னும் தூய்மை மிக்க நெஞ்சம் கொண்ட அழகு மிக்க நெஞ்சம் கொண்ட ராம சகோதரர் மூவருமே சனகன் முதலான சான்றோர் கூறிய அக்கருத்தை மதித்து ஏற்றுக்கொள்ளும் பலம் மிகுந்த மனத்தால் தமது பண்பின் மேன்மையினை வெளிப்படுத்தும் மனவாசத்தை வீசினர். கணவனல் போல் கண்ணியரும் காதல் ஊற்றின் தினம் வீச என்ற கடைசி வரிக்கான விளக்கம். அம்மனவாசத்தை கேள்வியுற்ற சீதையின் தங்கையரான அந்த மூன்று பெண்டிரும் தாம் காண்பது கனவோ என்று எண்ணுவது போல் தாம் எதிர்பாராத அந்த இன்பச் செய்தியினால் காதலானது தம் முன்னே திடீரென தோன்றும் நீர் ஊற்று போலவே தோன்றி வெளிப்படும் தினமாக அன்றைய நாளே ஆனது போல் தமது நெஞ்சுள்ளே காதல் ஊற்று தோன்றும் நாள் அதுவென்று எண்ணி தமது இன்பத்தை வெளிப்படுத்தி எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார். இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம். செல்வ ராமாயணத்தின் 212வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.